أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا ملا الله جل شانه وتعالى وديه كتلية புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து அவன் நமக்கு ஏவியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அவன் தடை செய்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் முதலிலே ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1433 ஆண்டின் இறுதி பகுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே 1434 ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கலண்டர் முறை எவ்வாறு இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையும் அது நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆரம்ப காலங்களில் மக்கள் மத்தியிலே பல்வேறு விதமான தேதி கணிப்பீட்டு முறை காணப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தூதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற போது பொதுவாக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் மாதங்களை அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் வருடங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முறை அவர்களிடம் இருக்கவில்லை. அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு காலத்திலும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆரம்ப காலங்களிலும் இந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டு வந்தது. 3 அல்லது 4 வருடங்களுக்கு பிறகு உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கவர்னராக இருந்த
அபு மூசா அல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில தபால்களை அனுப்புகிறார்கள். அந்த கடிதங்களை பார்த்த அபு மூசா ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் எழுதும் போது, நீங்கள் இதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேதியை குறிப்பிட்டால் எங்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பொருத்தமானதாக இருக்குமே என்கிற ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போதுதான் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மூத்த சஹாபாக்களையும் சஹாபாக்களில் பிரபல்யமானவர்களையும் அழைத்து இந்த விஷயம் சம்பந்தமாக கலந்துரையாடுகிறார்கள். அப்போது பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த காலத்தை அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய தேதி கணிப்பீட்டை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை அடிப்படையாக வைக்கலாம் என்று சொல்கிறார்கள். மற்றும் சிலர் அவர்கள் மரணித்த அந்த காலத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய கலண்டரை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களும் சொல்லப்படுகிற போது, ஒரு சிலர் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய கலண்டரை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்ட நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டார்கள். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுவதற்காக இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத். எனவே நம்முடைய இந்த கணிப்பீட்டை ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஆரம்பிப்போம் என்கிற கருத்தை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழிமொழிய அங்கிருந்த அனைத்து சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த ஒரு சஹாபியும் மாற்று கருத்து சொல்லவில்லை. இந்த அடிப்படையிலே தான் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்த இந்த ஹிஜ்ரி கலண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாதங்களை பொறுத்தவரையில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, துல் ஹிஜ்ஜா, துல் கஅதா என்று இஸ்லாமிய மாதங்களின் பெயர்கள் அவர்களிடத்தில் நடைமுறையில் இருந்தது. ஆனால் எது முதலாவது மாதம், எது இரண்டாவது மாதம் என்கிற அந்த நடைமுறை அவர்களிடம் இருக்கவில்லை. எனவே உமர் ரழியல்லாஹு அவர்கள் அடுத்ததாக கேட்கிறார்கள், நாம் முதலாவது மாதமாக எந்த மாதத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று கேட்கும்போது உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹுமா உட்பட உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய கருத்தும் முஹர்ரத்தை நாம் ஆரம்ப மாதமாக வைத்துக் கொள்வது பொருத்தமானது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இந்த மூன்று சஹாபாக்களும் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்திய போது அங்கிருந்த எல்லா மக்களும் அந்த கருத்தை அங்கீகரித்து ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய வருடத்தையும் நம்முடைய மாதத்தின் வருடத்தின் முதல் மாதமாக முஹர்ரத்தையும் ஆக்கிக் கொள்வோம் என்கிற செய்தி அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அன்றிலிருந்து இந்த நடைமுறை இஸ்லாத்தில் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது நாம் எல்லோரும் அறியக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டு பிறக்கிற போதும் நமக்கு ஹிஜ்ரத் நிகழ்வு ஒருமுறை மீட்டி பார்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த ஹிஜ்ரத் காணப்படுகிறது. அதாவது மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தலாமா என்று அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டிருந்த போதிலும் அதற்கு சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மக்காவில் கிடைக்கவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அபிசீனியாவில் அவர்கள் எதிர்பார்த்த சூழல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே சென்ற குழு மீண்டும் மதீனாவுக்கு வந்துவிடுகிறது. இப்படி இருக்கும்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், தாயிபிலே வாழக்கூடிய சகீஃப் கோத்திரத்தினர் பண்பாடு உள்ளவர்கள், நாகரிகமானவர்கள்,
எதையும் உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்கிற செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு கிடைக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்வுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த இடம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருத்தமான இடமாக இருக்குமா என்று அங்கு சென்று பார்க்கிற போது அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே நுழையவே அனுமதிக்கவில்லை. தாய்வில் அவர்கள் நுழையும் போதே அவர்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். மிக கடுமையாக அடித்தார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட செல்கிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தோட்டத்திலே வந்து ஒரு தோப்பிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இரண்டு செருப்புகளும் இரத்தத்தினால் தோய்ந்து போயிருந்தது. உடம்பிலிருந்து இரத்தம் வடிந்து செருப்புகள் இரண்டும் இரத்தத்தில் நனைகிற அளவுக்கு அவர்களுடைய உடம்பில் காயத்தை அந்த தாய் மக்கள் ஏற்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு பொறுப்பான மலக்கை அழைத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த மக்களை அழித்து விடவா என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பலவீனத்தை முறையிட்டார்கள். اللهم اني اشكو اليك ضعف قوتي وقله حيلتي وهواني على الناس என்னுடைய பலவீனத்தை முறையிடுகிறேன் என்று தன்னுடைய பலவீனத்தை முறையிட்டு இந்த மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம், இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்ளுவார்கள் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு மீண்டும் வந்தார்கள். இப்படி இருக்கிற போதுதான் ஹஜ்ஜுடைய சீசன் ஆரம்ப காலத்திலே மக்கள் ஹஜ் செய்யக்கூடிய நடைமுறை இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கென்று ஒரு ஒழுங்கான முறை அவர்களிடத்தில் இருக்கவில்லை. ஹஜ்ஜுடைய சீசன் வரும், நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் வருவார்கள். இப்படி மதீனாவில் இருந்தும் மக்கள் வந்திருந்தார்கள். இந்த ஹஜ்ஜுடைய சீசனிலே நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒன்று கூடுகிற மக்களை போய் சந்தித்து அவர்கள் மத்தியில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வார்கள். பல பிரதேசங்களில் இருந்து மக்கள் வருகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு தீனை சொல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அங்கே அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். இப்படி இவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதை மதீனாவில் இருந்து வந்த சில மக்கள் அவதானிக்கிறார்கள். அவர்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து அவர்களிடத்தில் இந்த மார்க்கத்தை கேட்டு படிக்கிறார்கள். இது சத்திய மார்க்கம் என்பது அவர்களுக்கு புரிகிறது. எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள். விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சில நபித்தோழர்கள். மீண்டும் அவர்கள் அடுத்த தடவை வரும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள மக்களை அழைத்து கொண்டு வந்து அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு மதீனாவிலே இந்த மார்க்கத்தை போதனை செய்வதற்குரிய போதகர்கள் வேண்டும், தேவைப்படுகிறார்கள். எனவே போதகர்களை அனுப்புங்கள் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைரையும் அப்துல்லாஹ் இப்னு உம்மை மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் போய் மதீனாவின் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி இந்த தீனை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இதனுடைய எதிர் விளைவுதான் அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் மதீனாவுக்கு வந்துவிடுங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனை பாதுகாப்புகளையும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழல் அதற்கு பொருத்தமானது என்று கண்டு மக்காவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த முஸ்லிம்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் மக்கள் ஹிஜ்ரத் சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லவில்லை. இப்படி அவர்கள் ஹிஜ்ரத் சென்று கொண்டிருக்கும் போது பல சோதனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. ஒரு சந்தர்ப்பத்திலே கணவன் மனைவி குழந்தை என்று மூன்று பேரும் மூன்று பகுதியில் பிரிக்கப்படுகிறார்கள். இப்படியான பல கொடுமைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் தீனை பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், மார்க்கப்பற்றோடு வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அவை அனைத்தையும் துறந்து அந்த மக்கள் மதீனாவை சென்றடைகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது ஹிஜ்ரத் செல்வதற்கு. அவர்கள் தன்னுடைய முடிவை அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். நான் ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். எனவே இந்த பயணத்தில் என்னோடு நீங்கள் துணைக்கு வர வேண்டும் என்று அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்த போது அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களும் அதற்கு தயாராகி விடுகிறார்கள்.
பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடிரவாக தன்னுடைய படுக்கையில் அலுகலியல்லா அவர்களை படுக்க வைத்துவிட்டு அபுபக்கர் சித்திக் ரலியல்லா அவர்களை அழைத்து கொண்டு மதீனாவை சென்றடைகிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கப்படுகிறது, இஸ்லாமிய ஆட்சி மலர்கிறது. இக்காமத்து தீன் என்ற இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற அம்சம் மிக பூரணமான முறையில் மதீனாவில் இடம்பெறுகிறது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நமக்கு பல முக்கியமான படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களே, நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய தாவாவினுடைய இயல்பு தன்மை அது எதிர்க்கப்படுவதுதான். இஸ்லாமிய தாவாவுடைய வரலாற்றை நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் மீட்டிச் சென்று பார்த்தால், இஸ்லாமிய தாவாவை ஒரே அடியாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட வரலாற்றை நீங்கள் காணவே முடியாது. பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டதையும் வரலாற்றில் நாம் காட்டவே முடியாது. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பார்கள். இதுதான் தாவாவினுடைய இயல்பு என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வரலாற்றின் மூலம் எடுத்து காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே தான் மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த தூதுத்துவத்தை எத்துவைக்க ஆரம்பித்ததிலிருந்து மிக கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தீனுல் இஸ்லாமும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் எதிர்க்கப்படுகிறார்கள். சில சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாவா என்பது ஸ்மூத்தாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த சங்கடமும் இல்லாமல் சாதாரணமாக செய்யப்பட வேண்டும், தாவா செய்கிறவர்களுக்கு முழுக்க முழுக்க வரவேற்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று தாவா பணியில் இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறார்கள். தாயிகள் நிறைய பேர் இப்படி நினைத்துவிட்டு கடைசியிலே எதிர்ப்புகளும் சோதனைகளும் வருகிற போது சோர்வடைந்து விடுவதையும் தாவா களத்திலே நாம் பார்க்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், தாவா பாதை என்பது செங்கம்பளம் விரிக்கப்பட்டு மலர்கள் தூவப்பட்ட ஒரு பாதை கிடையாது, மாறாக தாவா பாதை என்பது கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதை. ஆனால் இந்த பாதையில் பயணித்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கிற நேரத்தில், ரசூல்மார்கள் இந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள், நபிமார் இந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள், நல்லடியார்கள் இந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள், இமாம்கள் இந்த பாதையிலே பயணித்திருக்கிறார்கள். எனவே இந்த பாதையில் கற்களும் முட்களும் நிறைந்து காணப்படுவது என்பது சுன்னத்துல்லா, இயற்கையான ஒரு அமைப்பு என்று சொன்னாலும் கூட இந்த கற்களையும் முட்களையும் பார்த்துவிட்டு இந்த பணியில் இருந்து ஒதுங்கிவிடக் கூடாது. இந்த பணியிலிருந்து ஒதுங்குகிறவர் அவருடைய ஈமானை மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பவர். ஆனால் இந்த கற்களுக்குள்ளும் முட்களுக்குள்ளும் பயணித்து அந்த இலக்கை அடைந்து கொள்கின்ற அந்த கனவோடு அந்த இலட்சிய வரியோடு செயற்படுகிறவர் தான் உண்மையான மூமின் என்பதை இந்த ஹிஜ்ரத் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதற்கு முந்தைய நபிமார்களுடைய வரலாறும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்க்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு, அவர்களை அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று எந்த நாவுகளால் சொன்னார்களோ அதே நாவுகளால் கத்தாப் பொய்யன் என்றும், சாஹிர் சூனியக்காரன் என்றும், மஜ்னூன் பைத்தியக்காரன் என்றும், ஷாயிர் கவிஞன் என்றும், இந்த சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவன் என்றும் அவர்களுடைய வாய்களினால் திட்டினார்கள். அந்த ஊர் அந்த மக்காவிலே பிரமுகர்கள் இருந்தார்கள். இப்போது நம்முடைய ஊர்களிலும் பிரமுகர்கள் இருப்பார்கள். ஊர் விஷயங்களை அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள். அவர்களை தாண்டி நம்முடைய கிராமங்களில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதே போன்ற நிலை மக்காவிலே இருக்கிறது. அந்த பிரமுகர்கள் கூட இளவயதையுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு அவரை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தார்கள். எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்திலிருந்து அந்த மக்களே இவர்களை தூற்றினார்கள். அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய முகத்திலே காரை உமிழ்ந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய செருப்புகளால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடித்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய கழுத்தை நெரித்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் சுஜூது செய்து கொண்டிருக்கும் போது அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை அவர்களுடைய தலையில் போட்டு அவர்களை கொலை செய்வதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். கடைசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் செல்ல போகிறார்கள் என்று அறிந்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு அந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் எல்லோரையும் அழைத்து வைத்து விலை பேசினார்கள். யார் முஹம்மதை
Sallallahu Alaihi Wasallam, உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு இத்தனை சிவப்போட்டகங்கள் சன்மானமாக கொடுக்கப்படும் என்று விலை பேசினார்கள். சஹாபாக்கள் அடைந்த துன்பங்கள் துயரங்கள் வரலாற்றை படிக்கும் போது நம்முடைய மயிர்களெல்லாம் கூச்சரிக்கின்றன, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. அந்த அளவுக்கு கொடுமைகளை இந்த தீனுக்காக வேண்டி சஹாபாக்கள் பெற்றார்கள். அவர்கள் மௌனமாக இருக்கவில்லை, அவர்கள் பகிரங்கமாக இந்த மக்கள் மத்தியிலே தோன்றி சொல்லத்தான் செய்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுனர்களுடைய தாய் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது அந்த தாய் சொல்லுகிறார், நான் சாப்பிட மாட்டேன், நான் விரதமிருந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து விடுவேன், அந்த நேரத்தில் இந்த சமூகம் உன்னை பழிக்கும் என்று சொன்னார்கள். பரவாயில்லை தாயே, உனக்கு எத்தனை உயிர்கள் இருந்து அந்த உயிர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு பிரிந்தாலும் இந்த சத்திய கொள்கையில் நான் நிலைத்திருப்பேன், இதை நான் எடுத்துச் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற தெளிவோடு அவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பு என்னவென்றால், தாவா என்றால் அது எதிர்க்கப்படும். சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீ தாவா செய்யும் போது உனக்கு எதிர்ப்பு சமுதாயத்தில் வரவே இல்லை என்றால் உன்னுடைய நீயத்தை நீ மீள்பரிசீலனை செய்து பார், உன்னுடைய தாவா முறையில் ஏதோ ஒரு தவறு இருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய தாவா என்பது நிச்சயமாக எதிர்ப்பை தேடித்தரும். இது அல்லாஹுடைய சுன்னத். எனவேதான் அல்லாஹு தஆலா வல்லஸ்ர் என்கிற அந்த சின்ன அத்தியாயத்தில் இஸ்லாத்தை சுருக்கமாக சொல்லும் போது, மனித சமூகம் நஷ்டத்திலே இருக்கிறது, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து தாவா செய்து அந்த தாவாவில் ஏற்படுகிற சோதனைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களை தவிர, தாவாவில் சோதனைகள் வரும் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உண்மை. இந்த உண்மையை ஹிஜ்ரத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் எதிர்க்கப்படும். எதிர்ப்புகள் அதிகமாகிறது என்றால் அந்த மார்க்கம் வளர்கிறது என்பது அர்த்தம். இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது என்பது அர்த்தம். இன்று மேற்குலகிலே இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் இஸ்லாம் வளர்ச்சி அடைகிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர, இஸ்லாம் வீழ்ச்சி அடைகிறது என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய இரண்டாவது முக்கியமான படிப்பு என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தை செய்கிற போதும் அந்த காரியங்களை சீராகவும் சிறப்பாகவும் திட்டமிட்ட அடிப்படையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலாகும். இஸ்லாம் மாற்று மதத்தவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் முஸ்லிம்களில் பலரும் இஸ்லாத்தை தவறாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே உள்ள மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தவக்குல் பற்றிய கோட்பாடு. அதாவது தவக்குல் என்பதை இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹின் மீதே மூமின்கள் தவக்குல் வைக்கட்டும். தவக்குல் என்று சொன்னால் நம்முடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பு சாட்டுவது. அல்லாஹின் மீதே மூமின்கள் தவக்குல் வைக்கட்டும், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹின் மீதே தவக்குல் வையுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு வலியுறுத்தி இந்த தவக்குலை சொல்கிறான். ஆனால் இந்த தவக்குலை பல மார்க்கவாதிகள், முஸ்லிம்களில் மார்க்க உணர்வுள்ள மக்கள் தவறாக புரிந்து தவாக்குலாக மாற்றிவிட்டார்கள். அதாவது வாவுக்கு பிறகு ஒரு அலிஃபை சேர்த்து விட்டார்கள். தவக்குல் என்றால் காரண காரியங்கள் அனைத்தையும் மேற்கொண்ட பிறகு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது, இதுதான் தவக்குல். தவாக்குல் என்று சொன்னால் காரண காரியங்கள் எதையுமே செய்யாமல் வெறுமனே அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்வது. இதிலே தவாக்குலை இஸ்லாம் நமக்கு தடை செய்கிறது, தவக்குலை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தவக்குலோடு வாழும் போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவான், அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. விவசாய நிலத்திலே அதை உழுது, பதனிட்டு, செப்பனிட்டு அதிலே நெல்மணிகளை தூவுகிற நேரத்தில் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவன் தூவினால் அது நல்ல விளைச்சலை அவனுக்கு கொடுக்கும். அதே நேரத்திலே கடற்கரையிலே சென்று அவன் நெல்மணிகளை தூவிவிட்டு அல்லாஹ்வின் மீது நான் தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இது தவக்குலாக இஸ்லாத்தில் கருதப்பட மாட்டாது, தவாக்குலாகத்தான் கருதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வை, ஒட்டகத்தை கட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வை, முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அழகான ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குந்தும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கக்கும் கமா யர்சுகுத் தயிர்,
உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பீர்களாக இருந்தால் பறவைக்கு ரிஸ்கை கொடுப்பது போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை தருவான். பறவைகள் என்ன செய்கின்றன? காலையிலே தங்களுடைய கூடுகளில் இருந்து வெறும் வயிற்றோடு வெளியே செல்லுகின்றன. திரும்பி வரும்போது உணவை பெற்று வயிறு நிறைய உணவோடு வருகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே தவக்குலை தெளிவுபடுத்துகிறார்கள். பறவைகள் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது முயற்சி செய்கிறது. வீட்டை விட்டு கூட்டை விட்டு வெளியேறுவது என்பது முயற்சி. அந்த முயற்சியோடு சேர்த்து அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறது. எனவே அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை திட்டமிடல் என்பது அவசியம் என்பது மார்க்கம் வலியுறுத்துகிற ஒரு கடமை. நிறைய குறிப்பாக தாவா பணியில் ஈடுபடுகிற நம்முடைய சமூகத்து மக்களை இன்று பார்க்கிறோம், எந்த திட்டமிடலும் கிடையாது. நினைத்த மாதிரி தாவா செய்கிறார்கள், ஆனால் பெரிய விளைவை எதிர்பார்க்கிறார்கள், நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கிறார்கள். திட்டமிடாத எந்த ஒரு காரியமும் நல்ல விளைவை தர மாட்டாது. திட்டமிட நாம் தவறினால் முடிவு ஃபெயிலாகத்தான் இருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு அல்லாஹ் உத்தரவிட்ட பிறகு முதலாவது என்ன செய்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்களோடு கலந்துரையாடுகிறார்கள். பயணத்திற்கு என்னென்ன தேவை என்பதை கேட்கிறார்கள். எனவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் வாகனத்தை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில ஏற்பாடுகளை செய்கிறார்கள். மதீனாவுக்கு செல்வதற்கு மக்காவில் இருந்து இரண்டு வழிகள், அதிலே பிரபல்யமான வழி ஒன்று இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக்கிடம் சொல்கிறார்கள், இந்த வழியால் நாம் செல்லக்கூடாது. வளமையாக மக்கள் மக்கா மதீனாவுக்கு செல்கிற வழியால் நாம் செல்லக்கூடாது, மாற்று வழியால் செல்லுவோம். இது ஒன்று. இரண்டாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், நாம் போகிற வழியில் எடுத்த எடுப்பில் போய்விடக்கூடாது, இடையிலே நாம் தங்க வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவே இடையிலே எங்கே தங்குவது என்று பிளான் பண்ணி கொள்கிறார்கள். அங்கு தங்கும் போது உணவு கொண்டு வந்து தருவது யார், அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இவர்கள் செல்லுகிற போது ஒட்டகத்தின் காலடிகளை அழிப்பதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். இடையிலே இவர்களுக்கு பால் கொடுப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்கிறார்கள். அதே போன்று தகவல்களை கொண்டு வந்து தருவதற்குரிய ஏற்பாட்டையும் செய்கிறார்கள். இவ்வாறெல்லாம் செய்துவிட்டுத்தான் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து புறப்படுகிறார்கள். படுக்கையிலே உமர் அலிர்லியல்லானோர்களை படுக்க வைத்துவிட்டு அவர்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து ஏற்பாட்டோடு கிளம்பும் போது அல்லாஹ் உதவி செய்கிறார். அங்கே இளைஞர்கள் எல்லோரும் ஆயுதத்தோடு நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் உடனடியாக போட்டு தள்ள வேண்டும் என்ற முடிவோடு உணர்ச்சியோடு நிற்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த டென்ஷனும் இல்லாமல் அவர்களை தாண்டி செல்கிறார்கள். அவர்கள் தாண்டி சென்றது அந்த இளைஞர்கள் யாருடைய கண்ணுக்கும் படவில்லை. ஏனென்றால் தவக்குள் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள், முடிவு நல்லதாக மாறுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் தவக்குள் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நிறைய பேர் அவர்களுடைய முயற்சியின் மீது தவக்குள் வைப்பார்கள், அவர்களுடைய பொருளாதார பலத்தின் மீது தவக்குள் வைப்பார்கள், அவர்களுடைய பதவிகளின் மீது அல்லது கல்வி தகைமைகளின் மீது தவக்குள் வைப்பார்கள். இதனால் நிறைய தோல்விகளை அடைகிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலரும் தற்கொலைகள் செய்து கொள்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே எவ்வளவுதான் ஆற்றல்கள், திறமைகள், வளங்கள், வசதிகள் நம்மிடம் இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனின் மீது மாத்திரமே நாம் தவக்குள் வைக்க வேண்டும் என்பது ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. திட்டமிடலோடு கூடிய தவக்குல், இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய தவக்குல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் நிறைய படிப்பினைகளை தந்தாலும் கூட இந்த குறுகிய நேரத்திற்குள் ஒரு சில முக்கியமானவற்றை மட்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இறுதியாக ஒரு படிப்பினையை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு தூரம் நேசித்தார்கள் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானின் அடிப்படைகளில் ஒன்று. ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு மூமின் தன்னுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வீடுகள், அவனுடைய அனைத்தையும் விட உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை அவன் நேசிப்பது
அவன் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட உங்களை தான் நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிருக்கு பிறகு என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை உமரே, உன்னுடைய ஈமான் இன்னும் பூர்ணமடையவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்ஆனயா உமர், உமரே, இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும், நாம் நம்மிடத்திலே முஹாசபா செய்து கொள்ள வேண்டும், அப்படி ஒரு நேசம் உண்மையில் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை. சஹாபாக்களிடத்தில் அப்படி நேசம் இருந்தது. அலிகளுக்கு தெரியும், அந்த படுக்கையிலே படுத்தால் சில நேரம் உயிருக்கு ஆபத்து வரும் என்று. பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதரின் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று அலிகள் எல்லாம் கருதியதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படுக்கையிலே அவர்கள் படுத்தார்கள். பிறகு ஹிஜ்ரத் வரும்போது வழியிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆச்சரியமான முறையில் நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நடந்து செல்வதுதான் இரண்டு பேர் பயணிக்கும் போதுள்ள இயற்கையான நிலை. ஆனால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் செல்வார்கள், பின்னால் வருவார்கள், பிறகு வலது பக்கம் செல்வார்கள், இடது பக்கம் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உமரே, அபுபக்கரே, ஏன் இவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் வந்தால் அவர்கள் எறிகிற அம்பு என்னுடைய நெஞ்சிலே தாக்கட்டும், என்னுடைய என்னை கொலை செய்யட்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் முன்னால் வருகிறேன். பின்னால் வந்து உங்களை தாக்கி விடுவார்களோ என்று பயப்படும் போது உங்களுக்கு பின்னால் வருகிறேன், அவர்கள் எறிகிற அம்பு என்னுடைய முதுகில் படட்டும் என்பதற்காக என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். சவுர் குகையிலே இரண்டு பேரும் போய் ஓய்வெடுக்கிறார்கள். அது ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறுதலாக. அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே குகையை சூழ இளைஞர்கள் நிற்கிறார்கள், வந்து விட்டார்கள். வரலாற்று புத்தகங்களிலே குறிப்பிடப்படுவது போன்று புறா கூடு கட்டவும் இல்லை, சிலந்தி வலை பின்னவும் இல்லை, குகையின் வாசல் திறந்தே இருக்கிறது. இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கன்னத்திலே சூடான சில சொட்டுக்கள் விழுகின்றன. கண்ணை திறந்து பார்க்கிறார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபுபக்கரே, ஏன் அழுகிறீர்கள்? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் குகையை சூழ்ந்து விட்டார்கள். யாராவது ஒருவர் குனிந்து பார்த்தால் நாம் உட்கார்ந்திருப்பதை கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் உங்களை நினைத்து பார்த்தேன், நீங்கள் கொல்லப்பட்டால் என்று நினைத்தேன், கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன், அபூபக்கரே, கவலைப்பட வேண்டாம், நாம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தவக்குள் வைத்து வந்திருக்கிறோம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நாம் இரண்டு பேர் மாத்திரமல்ல, மூன்றாவதாக நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்பதை சொன்னார்கள். இங்கே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசித்தார்கள். இந்த நேசம் என்பது வெறுமனே உள்ளத்தில் மாத்திரம் அவர்களுக்கு இருக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலித்தது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த கலாச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த பண்பாடுகள் நமக்கு கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் தெரியவில்லை என்றால் இவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் நமக்கு அடையாளப்படுத்தப்படும் போது அந்த சுன்னாக்களை தூக்கி ஒரு மூலையிலே வைத்துவிட்டு நமக்கு வேறு நடிகர்களும் நடிகைகளும் விளையாட்டு வீரர்களும் முன்னுதாரணமாக தெரிவார்களாக இருந்தால் இவரும் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர் கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானுடைய அடிப்படைகளில் உள்ள ஒரு அம்சமாகும். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் நேசித்ததற்கு ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்
அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, அதாவது அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக அவர்களுடைய காலத்தில் இருக்க வேண்டும். இந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பாதுகாப்பதற்காக, அவர்கள் கொண்டு வந்து தந்த இந்த தீனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு உண்மையில் யாரெல்லாம் தயாராக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள் தான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வாகும், மகத்தான ஒரு நிகழ்வாகும். சத்தியத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் துறந்து ஒரு சமூகம் சென்ற தியாகம் செய்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வுதான் இந்த ஹிஜ்ரத் நிகழ்வு. எனவே இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஹிஜ்ரி கலண்டரை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே நாம் 1433 கடந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களிலே 1434 அடைய இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அந்த ஹிஜ்ரத்திலிருந்து படிப்பினை பெற்று வரக்கூடிய புதிய ஆண்டை ஈமானோடும் தக்வாவோடும் வரவேற்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த காலண்டரின் முதல் மாதம் முஹர்ரம் மாதமாகும். அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாகும், யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களாகும். அந்த மாதங்களிலே ஒன்றுதான் முஹர்ரம் மாதமும். இந்த மாதத்திற்கென்று பல சிறப்புகள் இஸ்லாமிய வரலாற்றிலே காணப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃபலுஸ் ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நீங்கள் நோக்கக்கூடிய நோன்புகளில் சிறந்தது முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமானது, மிக சிறந்த அமல். இது முஹர்ரம் மாதத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சமாகும். இந்த முஹர்ரம் மாத நோன்புகளிலே மிக பிரதானமான நோன்பாக காணப்படுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வரும்போது யூதர்கள் மதீனாவிலே முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். சஹாபாக்களிடத்திலே ஏன் இவ்வாறு இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டபோது, இன்றைய தினத்தில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நிகழ்வு இடம்பெற்றது, அதற்கு நன்றி பாராட்டும் முகமாக இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களை விட மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் தான் மிக அருகதையுள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு அன்றைய தினம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். முதன் முதலில் முஸ்லிம்களின் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பு ஆஷூரா நோன்புதான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முஸ்லிம்களின் மீது முதலாவது ஃபர்லாக்கப்பட்ட வாஜிபாக்கப்பட்ட நோன்பு ஆஷூரா நோன்புதான். இந்த நோன்பை அல்லாஹுடைய தூதர் நோற்றிவிட்டு சஹாபாக்களுக்கு அதை கடமையாக்கினார்கள். அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது கடந்த வருடத்து பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். ஹிஜ்ரி 2 ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் இந்த ஆஷூரா கடமை என்கிற நிலையில் இருந்து மாறி சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நோற்றுக்கொண்டே வந்தார்கள். சஹாபாக்களும் நோற்றார்கள். அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி வலியுறுத்துவீர்கள். அப்படி இருந்தும் நாம் இந்த விஷயத்தில் யூதர்களோடு ஒத்து செல்வது போன்று இருக்கிறதே என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லஇன் இஸ்துல் ஆமல் முக்பில் லஅஸூமன்னத்தாஸியா, எதிர்வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுடைய கவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தின் 9, 10 ஆகிய தினங்களிலே நோன்பு நோற்றுக்கொள்வது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகவும், அதே போன்று
நம்முடைய கடந்த வருடத்து பாவங்களுக்கு பரிஹாரமாகவும் அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதனால் இந்த நோன்பை நாம் நோற்றுக்கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் ரமலானுடைய அந்த முஹர்ரம் மாதத்தின் 10-11 நோட்கலாம் என்கிற கருத்துக்களை சில புத்தகங்களிலே படித்திருப்பார்கள். அவற்றுக்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அதாவது 9-10 இந்த 2 நாட்கள் மாத்திரம்தான் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். அப்படி இல்லாமல் முஹர்ரத்தில் அதிகமாக நோன்பு நோக்க விரும்புகிறவர் அவருடைய விருப்பப்படி அதிகமாக நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்துவதற்கு, அந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பதற்கு, குறிப்பாக தாசுஆ ஆஷூரா என்ற முஹர்ரம் மாதத்தின் 9-10 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்று நம்முடைய கடந்த வருடத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.